எங்க போற நித்யா அப்பாவுக்கு காபி எடுத்துட்டு வரலானே போறே மைனி நீ மட்டும் வேண்டாம் நீ உங்க அப்பா கிட்ட உட்கார்ந்து நான் போய் எல்லாருக்கும் காபி போட்டு எடுத்துட்டு வரேன் பரவல்ல மைனி நான் போய் எடுத்துட்டு வரேன் இங்க பாரு நித்யா வந்திருக்கது உங்க அப்பா உன்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்கல்ல நீ உட்கார்ந்து நான் போய் காபி போட்டு எடுத்துட்டு வரேன் சரி மைனி நான் போய் காபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்ன വീട്ടിലെ വരും പോലും കുടിച്ച് മക്കളെ വേണ്ട കൊഞ്ചം കളിച്ച് കുടിച്ച്

பிரியா இந்த கொஞ்சம் வாய அனுசா நம்ம மஞ்சமுடி பிரியாவ கூப்பிடுதா என்னத்துக்குன்னு தெரியலையே இந்த மஞ்சமுடிக்கு பிரியா கிட்ட இதுக்கு முன்னாடி வாங்கனதெல்லாம் பத்தல போல சரி என்ன பேசுதான் கேட்போமே என்ன பிரியா நித்யா வீட்ல இருந்து அவங்க அப்பா ஏதோ ஒண்ண தீபாவளி சீர்வரிசையா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க உங்க வீட்ல இருந்து உனக்கு எந்த தீபாவளி சீர்வரிசையும் வாங்கிட்டு வரலையா நித்யா சிவா மாதிரி உனக்கும் ஏன் தம்பிக்கும் இந்த தடவை தல தீபாவளி தானே மஞ்சமுடி பத்தலக்கா

ஏதே மஞ்சு இப்படி சொல்லுதாத்தே எவ்வளவு திமிர் இருந்தா பிரியாவ பாத்து இந்த வார்த்தாம சொல்லுமா இப்படி எல்லாம் பேசி குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணுவான்னு சொல்லிட்டு தானே கற்பகம் இவ்வளவு நான் வீட்டுக்குள்ள சேர்க்காதன்னு சொன்னேன் நீ பாட்டுக்கு இவ்வளவு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா இப்ப என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்க பாத்தியா பாவம் பிரியா இவ பேசுனது கேட்டா அவ மனசு எவ்வளவு சங்கடப்பட்டு இருக்கும் இங்க பாரு மஞ்சு பிரியாவுக்கு யாரு இல்லன்னு நினைச்சுக்கிடாத நாங்க எல்லாருமே இருக்கோம் மர்மான என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா

இனி ஒரு நேரம் பிரியாவை பத்தி நீ ஏதாவது சொன்னா அந்த கண்ணமும் பழுத்துரும் ஜாக்கிரதை சும்மா அவளுக்கு யார் இருக்கா இவளுக்கு யார் இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்கியே உனக்கு யாருட்டையும் இருக்கா அன்றது பூரா வேண்டாதானே வேலை நாலு அண்ணே அம்மா இருந்தும் உனக்கு இப்ப யாரும் இல்லாதவங்க மருதானிட்டு இருந்துகிட்டு இருக்கா நீ மத்தவங்கள கேட்டுக்கிட்டு இருக்கியா உனக்கு யாரு இருக்கா என்ன ஏதுன்னு இனி ஒரு நேரம் உன்ன தங்கச்சின்னு சொல்லாத டீ தங்கச்சியா பெரிய தங்கச்சி தங்கச்சினா தங்கச்சி மாதிரி நடந்துகிடணும் இது வீட்டை கெடுக்கிறதுக்குலாம் வந்திருக்கா கற்பகம் இங்க வா சதீசே இங்க வா என்ன பாத்துக்கிட்டே நிக்க அங்க தூர தள்ளி நில்லு மஞ்சுங்கிறது நீ தானே உன்னதான் சொல்லிட்டு இருக்கேன் தூர தள்ளி நில்லு சிவா அந்த பழத்தட்ட கொண்ட இந்தாங்க தான் பார்மா பிரியா உனக்குன்னு என்ன யாரும் இல்லன்னு நினைக்க கூடாது என்ன உனக்குன்னு அக்கா அத்தா தா மூறையில நாங்க இருக்கோம் शिल्पाக்கா பெரியதா உங்களுக்கு தன தீபாவளி சீர்வரிசை வருஷம் கொடுக்கிறதுக்கு நாங்க இருக்கோம் பிரியா சபிஸ் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாங்கிக்கிடுங்க இந்தாங்க என்னது அக்கா அ தா என்ன ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டே நிக்கீங்க புடிங்க பிரியா வாங்கிக்க அத்தா கலக்குறீங்க போங்க இந்த வீட்ல இருக்க பெரிய அத்தாங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க போங்க ஆமா சிவா நான் ஏன் கடமையே பண்ணணும்ல சூப்பர் தான் சூப்பர் சூப்பர் பிரியா சதீசு தீபாவளிய நல்ல சந்தோஷமா கொண்டாடுங்க பிரியா கவலைப்படப்படாது சந்தோஷமா இருக்கணும் என்ன இந்த வீட்ல நீ என்னைக்கு காலடி எடுத்து வச்சியோ அண்ணையில இருந்து நீ இந்த வீட்ல ஒருத்தி உனக்கு நீ யாரும் இல்லைன்னு நினைக்க கூடாது என்ன நாங்க எல்லாரும் இருக்கோம் சரிங்கக்கா என் கண்ணு எனக்கு கூட இப்படி தீபாவளி சீர்வரிசை

மாமாவுக்கு வேலை ரிட்டையர் ஆகிறது வரைக்கும் தான் நீங்க பக்கத்து ஊர்ல இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்க எங்க கூட தான் இருக்கணும் சரி மர்மவள அத ரெண்டு வருஷம் கழிச்சு பாத்துக்கிடலாம் இப்ப நம்ம தீபாவளியை நல்ல சந்தோஷமா கொண்டாடலாம் ஆ சரிங்க தே சின்ன பொண்ணு சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிட்டல ஆமாங்க சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன் என்ன சின்ன பொண்ணு சமையல் எல்லாம் போல ஆமா தே நீங்க வரும்போது எல்லாம் குழம்பு கூட்ட எல்லாம் தந்திட்டு போறீங்க நானும் சமையல்ல கத்திட்டாதானே உங்களுக்கு நல்ல மர்மகளா இருக்க முடியும் ஏன் சமையலையும் நீங்க சாப்பிட்டு பார்க்கண்டமா பரவாயில்லை மர்மகளா

எல்லா நடிப்பு மர்மவளை நல்ல ஐஸ் வைக்கலாம்னுடா இப்படி துணிமணிகள் பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு வந்து தாராவ அவங்க என்ன ஐஸ் வைக்கணும் எங்க மாமா நல்ல வேலை பாக்காங்க நல்ல சம்பளம் வருது எங்க அத்தையும் மாமாவும் அதை வச்சு எங்களை நம்பி அவங்க இல்ல இல்ல நீ அப்படி ஆனா அவங்களுக்கு நினைப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கும் மர்மவளை நல்ல ஐஸ் வச்சு கைக்குல போட்டு வச்சிட்ட எல்லா வேலையும் வாங்கலாம் அவன் நமக்கு கட்டுப்பட்டு இருப்பானேன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ரெண்டு முلت பன முட்டையும் சாயேமான துணிமணியே தந்து வந்து கொடுத்தவன்னை அப்படியே சீர்வரசன பொறுத்து தான் உங்களுக்கு தண்ணி தருவாவோ சும்மா கோபம் அடங்க சின்ன பொண்ணே நீ உசாரா இருக்கணும்ல அதுக்கு தான் உன்கிட்ட சொல்ல வந்தேன் பாத்துக்கோ மாமியார் மாமனாரெல்லாம் நம்பாத இப்படி கோழி மூட்டி விட்டுட்டு நீங்களும் உங்க மாமியார சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அதே மாதிரி நான் எங்க மாமியார் கிட்ட சண்டை போடணும் அத தான நினைச்சிட்டு வந்திருக்கியோ என்ன சின்ன பொண்ணே என்ன பத்தி இப்படி சொல்லுதா பின்ன வேற எப்படி சொல்ல முடியும் எங்க மாமியார் மாமனாரும் என்ன நல்லபடியா அவங்க மகா மாதிரி பாத்துக்கிடுவாங்க எனக்கும் சுயபுத்தி இருக்கு அடுத்தவங்க பேச்சு கேட்டுட்டு அவங்க கிட்ட எல்லாம் என்னால சண்டை போட முடியாது தூர போங்க வந்துட்டாவோ யார் வீட்ல மாமியார் சண்டை போடாமல் இருக்காவோ சண்டை மூட்டி ஓடலாம் என்ன என்ன அது ஒண்ணு குறுக்கு வலின்னு சொன்னா அதான் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் குடுத்தேன் வேற ஒண்ணு இல்ல நீங்க வாங்கத்தையும் சாப்பிடலாம்